அட ரமேஷ் திலக் என்னோடய ஃப்ரெண்டாக இந்த படத்தில் வெங்கட்ன்ற கேரக்டர். உண்மையாகவே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் வெங்கட்னு. அவன் வந்து படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணான், பார்த்துட்டு டேய் என்ன அப்படி கொஞ்சம் குடிகார மாதிரி காட்டியிருக்கேன், ஏய் நான் அப்படி தோணலடா எனக்கு அப்படி என்ன காணா போன மாதிரி காட்டிட்டேன். எனக்கு வெங்கட் ரமேஷ் திலக்கு இந்த அவங்க ஒய்ஃப் கூட சீன் இருந்துச்சு, எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன. நான் ஷார்ட் முடிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் குசு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தனியாக பேசிட்டு இருப்பாங்க, நான் அவனு தப்பாக நினச்சிட்டேன். அப்புறமா தான் எனக்கு சொன்னாங்க, ஏங்க அவங்க உண்மையாக ஹஸ்பண்ட் ஓ அப்படியா எனக்கு தெரியாதுங்க, அப்புறம் சாரிங்க அப்படின்னு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். தேங்க்ஸ் ரமேஷ். அப்புறம் இதில் கலக்கியிருக்கீங்க விக்ரமில், அதுக்கு வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் அவர் இளவரசர் சன்ன சொன்ன மாதிரி தான், அவர் பேசுகிற தமிழும் ஒரு மாதிரி இருக்கும், அவர் பார்க்குறதுக்கும் விளக்கிற ஒரு நார்த் இந்தியன் ஃபீல்டில் இருப்பார் பார்த்தீங்க லோக்கலில். அவரோட ஒர்க் இந்த படத்தில் பெருசாக பேசப்பட்டுச்சு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போட்ட செட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. நன்றி சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன், அவர் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலாக அந்த இந்த கேரக்டர் வந்து வேற ஒரு நடிகர் நடிக்கிறதா இருந்தது, கடைசி நிமிஷத்தில் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் உள்ளே வந்தாங்க. அவரோட தப்பாக நினச்சிருந்துருக்கலாம், என்ன அந்த பையன் முறைச்சிக்கிட்டே இருக்கான் பேசக்கூட மாட்டேங்கிறான் அப்படின்னு, அந்த கேரக்டராகவே நான் வாழ்ந்தேன். நானும் எல்லோரும் சொன்னேன் மயில்சாமி என்னை மட்டும் தனியாக மூணு பேர் பேசிகிட்டே இருப்போம், சுரேஷ் சக்கரவர்த்தி தனியாக உட்காந்து தம்பிச்சிட்டே இருப்பார். அவர் வந்து எனக்கு என்ன தெரியறது மட்டும் என்னோடய ஒய்ஃப் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, கிருத்திகாவோட ஃப்ரெண்டு. அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து அடிக்கடி என்னோடய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அங்கே பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவார், எனக்கு மெசேஜ் பண்ணுவார். இந்த படத்தில் அவர் கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, எல்லாருமே உங்களை தானே பாராட்டிட்டாங்க. கண்டிப்பாக இந்த படத்தோட உயிரே நீங்கள் தான், அந்த சுந்தரம்ன்ற கேரக்டர் தான், அது வாழ்ந்துட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் தெரியும் என்ன என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இந்த கேரக்டர்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் ஒரு பெரியாரிஸ்ட்டு, நான் எப்படி தான் போய் தப்ப பண்ணுறேன், என்ன மலையெல்லாம் மாட்டி விட்டுறீங்க, எல்லாரும் என்ன திட்ட போகிறான், நீங்கள் திட்ட திட்ட தான் எனக்கு அது மைலேஜ். அந்த படத்தோட ஹீரோ கேரக்டர் ரைஸாகிறதே வந்து அந்த சுந்தரம் கேரக்டர்னால தான். தேங்க்யூ சார். மயில்சாமி என்ன நடித்ததை விட சமைச்சு கொடுத்ததான் அதிகம். அதான் யாரும் சொன்னாங்கல்ல, அந்த பக்கம் ஏதாவது ஒரு அனிமல் கிராஸ் ஆச்சுன்னா அப்படியே ஒரு கண்ணக்காட்ட ரெஸ்டாரண்ட்டு அது புடி அப்படின்னு வந்து அது மத்தியானம் என் கேரம் எனக்கு நல்லா ருசியாக வந்துடும். நன்றிங்க. தமிழரசன் பச்சமுத்து அவரை வந்து அவர் தான் என் கூடையே எப்பவுமே இருப்பார், மாடுலேஷன் சொல்லித்தரதாக இருக்கட்டும். அதுதான் அருண் மானிட்டர் விட்டு வெளியே வரமாட்டார், திடீர்னு காண போயிடுவார், மானிட்டர் பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டே இருப்பார். தமிழரசு தான் ஃபுல்லாக கூட இருந்தது. அவர் பயங்கர சீரியஸாக டைலாக்லாம் பேசுவார், நான் அப்படியே பயங்கரமாக கவுண்டர் அடிச்சு விட்டுருவேன், இன்னும் தோணுதோ அவர் சிரிச்சுட்டே போயிடுவார், என்ன சார் நீங்கள் சீரியஸாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கு ஒரே ஒன்று இன்சிடென்ட் மட்டும் ஞாபகம் வந்துச்சு சொல்லணும்னு நினச்சேன். வெங்கட்டோட வீட்டில் போய் நீங்கள் தான் படம் பார்த்துருப்பீங்க, வெங்கட்டோட வீட்டில் போய் தேடுவேன், அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் விசாரிப்பேன், ஞாபகம் இருக்கா எங்கம்மா வெங்கட் எங்கம்மா போனான்னு தெரியல, நான் நல்லா மூணு நாள் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. அப்போ குணசேகரனுக்கும் வெங்கட்டுக்கும் என்னம்மா தொடர்பு என்ன இல்லைண்ணா, என்னென்ன என்னன்னு வச்சுப்பேன், என்னது ஒன்னை வச்சிருக்கானா அப்படின்ட்டு தமிழ் சிரிச்சு, சார் இது சார் சீனோட மூடே மாத்திரி, சரி சரி போவா இப்படி தான் ஒரு 20 டேக் எடுப்பீங்கல்ல பார்த்துக்கலாம் அப்போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுருவேன். ஆனால் ரொம்ப ஒரு பயங்கர இந்த படத்தோட டைலாக்ஸ் பேசப்படுதுன்னா அது தமிழோடைய ஹார்ட் ஒர்க். தேங்க்யூ தமிழரசன் பச்சம்பத்து, உங்களுடைய அடுத்த ஒரு படம் இயக்க போகிறார், அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.